டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவில் சுறாலிருந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரிலீஸ் ஆகிருக்கு. இங்கிலீஷ் மீடியம் வழியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்காக. எஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கண்டென்ட் பேஜ் காமிக்கிறேன், ஒரு முறை பாருங்கள். இந்த புத்தகத்தின் விலை வந்து 160 ரூபாய், சரிங்களா? ரெகுலராக வரக்கூடிய சுறாவோட புத்தகம் சைஸ் எல்லாம். எக்ஸாம் மாஸ்டர் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி, இது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ இதில் மேஜராக 4 கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம், ஒரு முறை பாருங்கள். சோசியல் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, ஸோ அதை ஒரு 64 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. கரண்ட் இஷ்யூஸ் அட் நேஷ்னல் லெவல் 32 பக்கங்கள், ஸ்டேட் லெவல் 48 பக்கங்கள், அப்புறம் மற்ற இதர கரண்ட் அஃபேர்ஸ்லாம் போட்டு ஒரு 32 பக்கங்களுக்கு. நேஷ்னல் லெவல் வந்து 32 பேஜஸ்ன்னு இண்டெக்ஸ் பேஜில் கொடுத்துருக்காங்க, பட் 48 பேஜஸ் இருக்குது, சரிங்களா? புத்தகத்தில் விலை 160. இந்த பக்கங்கள் ஒரு முறை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்ட்டு, சரிங்களா? ஸோ சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படிங்கிறது எஸ்ஏஸ் ஒரு கிட்டத்தட்ட எத்தனை டாபிக்ஸ் அப்படிங்கிறத காமிக்கிற பாருங்கள் இண்டிவிஜுவலாக. ஸோ சோசியோ எக்கனாமிக்ஸ் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 20-25 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ், சரிங்களா? இது வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எஸ் பாருங்கள், இந்த தலைப்புகள்லாம் உங்களுக்கு கீழே உள்ள எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள ரெகுலர் ப்ரொசீஜர் தான், இந்த பதிவு முழுமையாக பாருங்கள். இந்த சாம்பிள் பேஜஸ் நம்ம கொடுத்துருக்கோம், இதை பதிவு முழுமையாக பார்த்துருங்க. நம்ம கேட்டலாகில் சாம்பிள் பேஜஸ் கொடுத்துருக்கோம், ஸோ அதையும் ஒரு முறை பாருங்கள். பார்த்துட்டு இந்த புத்தகம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பர் கீழே போயிட்டுருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். என்னென்னு இந்த மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ், சுறா கரண்ட் ஈவெண்ட்ஸ் புத்தகம் வேணும் அப்படிங்கிற விவரங்களை கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். ஸோ வாட்ஸ்அப் பண்ணினதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் ப்ரொசீஜர் என்ன, அப்புறம் உங்களுக்கு டெலிவரி ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற விவரம்லாம் கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை நாங்கள் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாகவோ இல்லாட்டி இந்தியா போஸ்ட் மூலமாகவோ நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த புக்கு இதோட ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லா பதிவுகளையும் போல் நம்ம ரெகுலராக வைக்கக்கூடிய இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோ கால் வரதையோ வாய்ஸ் கால் வரதையோ ஈவன் மிஸ்டு கால் வரதையோ நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. ப்ளீஸ் அவாய்ட், சரிங்களா? மிஸ்டு காலை கூட அவாய்ட் பண்ணிடுங்க. ரிப்ளை வர சம்டைம்ஸ் லேட் ஆகலாம், பட் டெஃபினட்டாக நம்ம ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான ஒர்க் தான் பண்ணிகிட்ருப்போம். எது வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் காமிக்கலாம், அட்ரஸ் எடுத்துகிட்ருப்போம், இல்லாட்டி மற்ற பேமெண்ட்ஸ் செக் பண்ணிகிட்ருப்போம், ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்ருப்போம், பேக்கிங் இருக்கும், டிஸ்பேச்சிங் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும் பொழுது நம்ம இமீடியட்டான ரிப்ளைஸ் சம்டைம்ஸ் வராது, பர்டிகுலர் ஈவினிங் டைமில் இமீடியட் ரிப்ளைஸ் கிடைக்கிறதுக்கு வராது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம வந்து எப்படி ரிப்ளை பண்ணிவிடுவோம். எஸ் ஸோ இந்த புத்தகத்தோட ஃபார்மேட்டும் பார்த்துக்குங்க, எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது, காலமாக பிரித்து போட்டிருக்காங்க, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அவசியம் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.